ஹலோ, வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஸ்வீட் கார்ன் எப்படி பாயில் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு அந்த ஸ்வீட் கார்னோட வெளி தோகை மாதிரி இருக்கும்ல, அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு இப்போ எப்படி பாயில் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதை வந்து குக்கரில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு, இந்த ஸ்வீட் கார்ன் வந்து பிடிக்காத பிள்ளைங்களே கிடையாது, அவ்வளோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மால்லலாம் போனால் நிறைய விலை சொல்லுவாங்க, அதை நம்ம வீட்டிலையே எப்படி செய்யலான்னு பார்ப்போம். குக்கரில் தண்ணி ஒரு 2 டம்ளர் ஊற்றி கொதித்த உடனே அதை கார்னை உள்ளே போட்டு ஒரு 5 விசில், ஏன்னா சீக்கிரம் வெந்துடும், 5 விசில் போட்டு வேக வச்சு எடுத்து இப்போ தட்டில் வச்சுருக்கேன். இதுக்கு வந்து இது பண்ண வந்து பெப்பர் கார்னும் ஸ்வீட் கார்னும் எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து மிளகு பொடி, வெண்ணெய், உப்பு, அவிச்ச ஸ்வீட் கார்ன் 5 விசில் போதும். இப்போது அந்த ஸ்வீட் கார்னில் முதல்ல ஒரு லைனை மட்டும் எடுக்க கஷ்டமாக இருக்கும், ஒன்று ரெண்டு எடுத்தோடனே கேப் கிடச்சிரும். அப்போ எல்லாத்தையும் நல்லா தனித்தனி முத்துக்களாக உதுர்த்து வச்சுக்கணும். ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் இப்படி ஃபுல் சோளத்துலேயே கொஞ்சம் வெண்ணெய் தடவி பெப்பர் தூவி ஃபுல்லாக கொடுத்துட்டு அப்படியே கடிச்சு கடிச்சு சாப்பிட்ருவாங்க. இப்போ நான் ஃபுல்லாக சோள முத்துக்களை ஃபுல்லாக உதுர்த்துட்டு எப்படி தாளிப்போன்னு பார்ப்போம். இப்போ எல்லாம் உதுர்த்து வச்சுட்டேன், சூடு நிறையா இருக்கும், கையில் பட்டுறாமல் ஆறினோடனே உதுர்த்து வச்சுட்டு ஒரு கடாயில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வெண்ணெய் போட்டு அந்த ஒரு சோளத்தில் பாதியை வெண்ணெயும் உப்பு மட்டும் சேர்த்துருக்கேன். உப்பு சேர்க்காமல் பிள்ளைங்களுக்கு அப்படியே இனிப்பாக வேணா கொடுத்துக்கலாம். இப்போ அந்த வெண்ணெய் உப்பு போட்டதை தனியாக எடுத்து வச்சாச்சு. அடுத்தது பெப்பர் கார்னுக்கு கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் வெண்ணெய் போட்டு மீதி உள்ள கார்ன் முத்துக்களை அந்த கடாயில் சேர்த்துட்டு லைட்டாக தான் உப்பு போடணும், ரொம்ப கூடிரக்கூடாது உப்பு. மிளகு பொடி போட்டு துவைக்கணும், சிலருக்கு மிளகாத்தை பொடி பிடிக்கும், அது போட்டு துவைக்கணும். இதோட கேரட் துருவிலாம் சேர்க்கலாம், ஆனால் இது ஒரிஜினல் டேஸ்ட், இது மட்டும் இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ஸ்வீட் கார்னை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.